சாந்தி இன்று ஞாயிற்றுக்கிழமை அவ்வக்த பாப்தாதாவுடைய மகா வாக்கியங்களை நம்ம கேட்க இருக்கிறோம் இன்றைக்கி பாபா சொல்கிறாரு எதிர்கால உலகத்தினுடைய சித்திரமே உங்களுடைய வாழ்க்கைதான்கர் சங்கமிக பிராமணருடைய வாழ்க்கையை தான் இனி வரக்கூடிய உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய சித்திரங்கர் இப்போது தந்தைக்கு கூடவே நாம் பார்ட் ப்ளே பண்ணுறோம் அப்போ தந்தை எப்படியோ அப்படிதான் குழந்தைகள்ங்கிறார் தந்தை வள்ளலாக இருக்கிறார் குழந்தைகளும் வள்ளல் தந்தை லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருக்கிறார் குழந்தைகளும் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நீங்கள் வழங்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அனைத்து ஆத்மாவுடைய மனோ ஆசைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடியவர்களாக காமதேனுவாக நீங்கள் இருக்கிறீர்கள்ங்கிற மனோ ஆசைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்கிறவங்க அதன் கூடவே ஆசைகள்னாலே என்ன அப்படின்னு தெரியாத ஒரு அனுபவம் அப்படின்னா என்னனே தெரியாதுங்கிற அந்த ஒரு நிலை அதையும் அனுபவம் செய்ய வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அவர் சொல்லார் உங்களுடைய சித்திரம்தான் எதிர்கால சித்திரங்க இப்போ இந்த வாழ்க்கை உங்களுடையது உயரும் கலையாக இருக்குது அதுதான் உயர்ந்த அந்த ஒரு உலகத்தை அது கொண்டு வருது நீங்கள் உயர்ந்தால் இந்த உலகம் உயரும் அப்போது அப்பேறுபட்ட ஒரு சங்கம் பிராமண வாழ்க்கை இது பிராமண வாழ்க்கைனாலே பாபா இன்றைக்கி ஒரு அழகான டெஃபினிஷன் சொல்கிறாரு பிராப்திகள் நிறைந்த வாழ்க்கைன்னு பிராமண ஆத்மானாலே எல்லாமே நிறைஞ்ச ஆத்மா அப்போது அந்த நிறைவு வெளிப்படணும் மற்றவர்களுக்கு அது ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் மேலும் தற்பொழுது எந்த ஒரு நிலையில் இருக்கீங்களோ அதுதான் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இப்போ நீங்கள் அந்த ஒரு முழுமை சம்பூர்ண நிலையை நீங்கள் கொண்டு வரும்பொழுது தான் எதிர்காலத்தில் சத்தியுகத்தில் பதினாறு கலைகளிலும் நிறைந்தவராக இருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரே தந்தை அப்படிங்கிற அந்த உணர்வில் உறுதியாக இருக்கிறதுனால அங்கே ஒரே ராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபனை பண்ணுறீங்க அங்கே ஒரே ராஜ்யங்கிறது இருக்கும் ஞானம் குணம் சக்தி இதிலெல்லாம் நிறைந்த ஒரு அனுபவத்தை இப்போ நீங்கள் எடுக்கும் பொழுது அங்கே சத்தியுகத்தில் எல்லாமே நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குதுங்கிறார் மேலும் தேகத்தினுடைய அட்ராக்ஷன்லேருந்து இப்போ நீங்கள் விலகி இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கே ஆரோக்கியமான சரீரம் உங்களுக்கு கிடைக்குது இங்கே நீங்கள் அசரீரி பயிற்சி பண்ணுறீங்க விடுபட்டு ஒரு அசரீரி பயிற்சி நீங்கள் செய்கிறதுனால அங்க நோயும் கிடையாது பிளஸ் அதிக ஆயுள் அப்படிங்கிறது இருக்கு இப்படி பாபா சொல்றாரு நீங்க எப்படி எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வில் இப்போ இருக்கிறதுனால அதே உணர்வு தான் அங்கே சத்தியுகத்தில் ராஜாக்கள் பிரஜை எல்லாமே ஒரே குடும்பத்தினருங்கிற ஒரு உணர்வில் ஒரே ராஜ்யமாக அங்கே மகிழ்ச்சி நிறைந்ததாக வந்து இருக்கும் ஆகவே பாபா சொல்லார் இந்த எல்லா விஷயங்களையுமே நீங்கள் செக் பண்ணுங்க ஒரே தந்தைங்கிற நினைவு எல்லாத்துலேயும் நிறைஞ்ச ஒரு அனுபவம் இப்படி அசிரியரி இப்படி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் உங்களுக்குள்ளே செக் பண்ணுங்கள் அப்போ அதை வச்சு எவ்வளோ தூரம் உங்களுடைய எதிர்கால சித்திரம் உருவாகியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற பாபா சொல்லார் நீங்கள் உங்களுடைய எதிர்கால சித்திரத்தை நீங்கள் வரைந்து கொண்டிருக்கீங்க ஏன்னா வேறு யாரையுமே நீங்கள் சொல்ல முடியாது ரிசல்ட் வந்த பிறகு இதை எப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா தான் வரைகிறீர்கள் அதனால் பாபா சொல்லார் எவ்வளோ தூரம் உங்களுடைய எதிர்கால சித்திரத்தை நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க அதை பாபாவும் பார்க்குறாரோ மேலும் பாபா வந்து இன்றைக்கி பர்சனல் சந்திப்பு ப்ளஸ் டபுள் ஃபாரினர்ஸ் கிட்டெல்லாம் பாபா சந்திக்கிறாரு அப்போ பாபா வந்து சொல்கிறாரு நீங்கள் அவ்வளோ தைரியமாக இருந்து லௌக்கிக் அலௌக்கிக் ரெண்டையுமே நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார் அதே நேரத்தில் பாபா சொல்கிறார் உங்களுடைய உடல் எவ்வளவு களை படைஞ்சு போனாலும் சரி காரிய விவகாரங்களினுடைய ஒரு சுமை எவ்வளவு அதிகமானாலும் சரி உங்களுடைய மனம் என்றைக்குமே சோர்வடையக்கூடாதுங்க நீங்கள் மனம் அதே உற்சாகத்தோடு இருந்தது மனம் சோர்வடையாமல் மனம் மகிழ்ச்சி அந்த மனசில் அந்த உற்சாகம் இருந்தது அப்படின்னா உடலுடைய ஒரு களைப்பு கூட நீங்க விட ஆகவே பாபா இன்றைக்கி நமக்கு சொல்கிறாரு உங்களுடைய உண்மையான ஒரு உள்ளத்தோடு நீங்கள் சேவா பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் நீங்கள் எவ்வளவு சேவை செய்தீங்க அப்படிங்கிற கணக்கு பாபா பார்க்க மாட்டாராம் பாபா சொல்லாரு உண்மையான உள்ளத்தோடு எவ்வளவு தூரம் குழந்தைகள் சேவை செய்கிறாங்கங்கிறத பார்க்குறாராம் எந்த குழந்த உண்மையான உள்ளத்தோடு சேவா பண்ணதோ அந்த குழந்தைக்கு பாபா சொல்லார் ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு ஆத்மாவை கூட டச் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒத்துழைப்பை கொடுக்க வச்சுடுவாராம் அந்த சேவை வந்து பூர்த்தி ஆகிடுவோம் அந்த சேவை அரைக்குறையாக இருந்தாலும் உண்மையான உள்ளத்தோடு செய்யும் பொழுது அதை தந்தை நிறைவு செய்து விடுவார் ஏதாவது ஒரு வழியில் ஒத்துழைப்பை கொடுத்து ஸோ அதனால் பாபா இன்றைக்கி உண்மையான உள்ளத்தினுடைய ஒரு மகத்துவத்தை பற்றியும் சொல்ல வாங்க முரளியை விரிவாக கேட்கலாம் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் ஆஃப் பதினைந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு புதிய உலக சித்திரத்திற்கு ஆதாரமாக இருப்பது தற்போதைய உயர்ந்த பிராமண வாழ்க்கை இன்று உலகை படைக்கும் உலகத்திற்கு உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கும் பாப்தாதா தமது உயர்ந்த பாக்கியத்தின் சித்திர சித்திரஸ்வரூபக் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் எல்லோரும் உலகத்தின் உயர்ந்த பாக்கியத்தின் சித்திரமாக இருக்கின்றீர்கள் பிராமண வாழ்வின் சித்திரத்தில் இருந்து எதிர்கால உயர்ந்த பாக்யம் தெளிவாக தெரிகின்றது பிராமண வாழ்க்கையின் ஒவ்வொரு உயர்ந்த செயலும் எதிர்கால உயர்ந்த பலனை அனுபவம் செய்ய வைக்கின்றது பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த எண்ணங்கள் எதிர்கால உயர்ந்த சம்ஸ்காரத்தை தெளிவுபடுத்துகின்றது அதனால் தற்போதைய பிராமண வாழ்க்கை எதிர்கால பாக்கியம் நிறைந்த உலகத்தின் சித்திரமாக இருக்கின்றது பாப்தாதா அப்படிப்பட்ட எதிர்கால சித்திரமாக விளங்கும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் நீங்களே சித்திரமாகவும் இருக்கின்றீர்கள் நீங்களே எதிர்கால பாக்கியத்தின் ஆதார மூர்த்திகளாகவும் இருக்கின்றீர்கள் நீங்கள் உயர்ந்தவராகிறீர்கள் அப்பொழுதே உலகமும் உயர்ந்ததாக ஆகுகின்றது உங்கள் உயரும் கலையின் மனநிலையே உலகத்தின் உயரும் கலை பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் அவ்வப்பொழுது எப்படிப்பட்ட மனநிலையை கடந்து செல்கிறீர்களோ அதன்படி உலகத்தின் நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன உங்களிடம் சதோ பிரதான நிலை இருந்தால் உலகமும் சதோ பிரதானமாக தங்க யுகமாக இருக்கும் நீங்கள் மாறினால் உலகமும் மாறிவிடும் அந்த அளவு ஆதார மூர்த்திகளாக இருக்கிறீர்கள் தற்சமயம் தந்தையோடு கூடவே எவ்வளவு உயர்ந்த பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறீர்கள் முழு கல்பத்தில் மிக மிகப்பெரிய விசேஷ பாகத்தை இந்த நேரம் நடித்து கொண்டிருக்கிறீர்கள் தந்தைக்கு ஒத்துழைப்பவராக ஆகி உலகில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவுடைய அநேக பிறவிகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள் தந்தை மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அதிகாரத்தை பெற நிமித்தமாக இருக்கிறீர்கள் அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் தந்தைக்கு சமமான காமதேனுவாக இருக்கிறீர்கள் பாபா பாருங்க நம்முடைய பெருமையை சொல்கிறார் ஆசைகளை பூர்த்தி செய் செய்பவர்களாக இருக்கிறீர்கள் அவ்வாறு ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலையை அனுபவம் செய்ய வைக்கிறீர்கள் ஆகவே அரை கல்பம் அநேக ஜென்மங்கள் பக்த ஆத்மாக்களுக்கோ ஜீவன் முக்தி நிலையில் இருக்கும் ஆத்மாக்களுக்கோ எந்த ஆசையும் இருப்பதில்லை ஒரு ஜென்மத்தின் ஆசையை பூர்த்தி செய்பவர் கிடையாது ஆனால் அநேக ஜென்மங்களுக்கு என்றால் என்னவென்று அறியாத நிலையை அனுபவம் செய்ய வைப்பவர்களாக இருக்கின்றீர்கள் தந்தையின் அனைத்து களஞ்சியங்களும் அனைத்து பொக்கிஷங்களும் எவ்வாறு சதா நிறைந்திருக்கின்றதோ அப்பிராப்தியின் பெயர் அடையாளம் இருப்பதில்லையோ அப்படி தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் எல்லா பொக்கிஷங்களும் நிறைந்தவராக இருக்கிறீர்கள் பிராமண ஆத்மா என்றால் பிராப்தி சுரூப ஆத்மா நிறைந்த ஆத்மா தந்தை எவ்வாறு சதா லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருக்கின்றாரோ அதே போல பிராமண ஆத்மாக்களும் தந்தைக்கு சமமாக இருக்கிறீர்கள் லைட் ஹவுஸாக இருக்கிறீர்கள் எனவே ஒவ்வொரு ஆத்மாவையும் அதன் லட்சியம் வரை கொண்டு சேர்ப்பதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள் தந்தை எவ்வாறு ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு செயலாலும் ஒவ்வொரு நேரமும் வள்ளலாக வரம் அளிப்பவராக இருக்கின்றாரோ அதே போல பிராமண ஆத்மாக்கள் நீங்களும் வள்ளலாகி இருக்கின்றீர்கள் மாஸ்டர் வரம் அளிப்பவராக இருக்கிறீர்கள் அப்பேற்பட்ட பிராமண வாழ்க்கையின் சித்திரம் இருக்கின்றதா எந்த சித்திரத்தை உருவாக்கினாலும் அதில் அனைத்து விசேஷங்களையும் காட்டுகிறீர்கள் தானே அதே போல தற்சமயம் பிராமண வாழ்க்கையின் சித்திரத்திலும் விசேஷங்களை தனக்குள் நிறைத்து இருக்கிறீர்களா மிகப்பெரிய ஓவியர் நீங்கள்தான் நீங்கள் உங்கள் சித்திரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் நாம் நம்முடைய எதிர்காலத்தினுடைய சித்திரத்தை நாம் உருவாக்கிட்டு இருக்கோம் உங்கள் சித்திரம் உருவான உடனேயே உலகின் சித்திரம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நாம் மாறினால் உலகம் மாறுது இல்லையா இப்போ பாபா உங்களுடைய சித்திரம் உருவான உடனேயே உலகின் சித்திரம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவ்வாறு அனுபவம் செய்கிறீர்கள் தானே புது உலகில் என்ன இருக்கும் என சில சிலர் கேட்கிறார்கள் நீங்களே புதிய உலகத்தின் சித்திரமாக இருக்கின்றீர்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையால் எதிர்காலம் தெளிவாக தெரிகிறது உங்களை யார் பார்த்தாலும் சதா காலத்திற்கு மகிழ்ச்சி அடைய வேண்டும் சதா அப்படிப்பட்ட சித்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை இந்த நேரம் உங்கள் சித்திரத்தில் பாருங்கள் யாராவது கொஞ்சம் அசாந்தியின் அலை வீசுபவர்கள் உங்கள் சித்திரத்தை பார்த்து அசாந்தியையே மறந்துவிட வேண்டும் அமைதியின் அலைகளில் தவழ வேண்டும் அப்பிராப்தி சொரூபத்தில் இருப்பவர் பிராப்தியின் சொரூபத்தை தானே அனுபவம் செய்ய வேண்டும் பிச்சைக்காரராக வருபவர் நிறைந்தவராக ஆகி செல்ல வேண்டும் உங்கள் புன்னகை பூத்த மூர்த்தியை பார்த்து மனதின் அல்லது கண்களின் அழுகையை மறந்து புன்னகையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பாபா சொல்றாரு உங்களை பார்த்து மற்றவர்களுக்குள்ளே இதெல்லாம் அனுபவம் ஆகணும்ன்ற எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு நிறைஞ்ச அனுபவத்தை பெறணுமா அதே போல் உங்களுடைய புன்னகையான ஒரு உருவத்தை பார்த்து அவருடைய கண்ணில் இருக்கிற கண்ணீர் ஸ்டாப் ஆகிடணும் இல்லை மனதின் அழுகையும் கூட மாறிடும்ங்கிறார் புன்னகையாக அவர்களையும் சிரிக்க வச்சுடுறீங்க அவர்கள் அழுகையை மறந்து புன்னகையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சிரிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் என நீங்களும் தந்தையை கூறுகின்றீர்கள் தானே தந்தை தான் வந்து மகிழ்ச்சியாக நம்மளை வந்து சிரிக்க கற்றுக் கொடுத்துருக்கிறாரு புன்னகைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க தானே எனவே உங்கள் வேலையே அழுகையிலிருந்து விடுவித்து சிரிக்க கற்றுக் கொடுப்பது தான் எனவே அப்பேற்பட்ட சித்திரதாரி பிராமணராக இருக்கிறீர்களா நாம் அப்பேற்பட்ட ஆதாரமூர்த்திகளாகவும் வேறாகவும் இருக்கின்றோம் என்பதை சதா நினைவில் கொள்ளுங்கள் கல்ப மரத்தில் பார்த்தீர்களா பிராமணர்கள் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள் வேரில் அமர்ந்திருக்கிறார்கள் இல்லையா பிராமணர்களின் வேர் உறுதியாக இருக்கிறது அதனால் அரை கல்பத்திற்கு ஆடாமல் அசையாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது ஆதார மூர்த்தியாக இருக்கிறீர்கள் வேறாக இருக்கிறீர்கள் இந்த நேரத்தின் உங்களது சம்பூர்ண நிலை சத்யுகத்தின் பதினாறு கலைகள் நிறைந்த சம்பூர்ண நிலைக்கு ஆதாரமாக இருக்கின்றது இப்போதைய ஒரே வழி அங்கே ஒரே ராஜ்யத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது இங்கே ஞானம் குணம் சக்திகளின் அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்திருப்பது அங்கே நிறைவாக இருப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது இங்கே தேகத்தின் கவர்ச்சியிலிருந்து விலகி இருப்பது அங்கே உடலின் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு ஆதாரமாக இருக்கிறது அசிரீரியாகும் நிலை நோயில்லாமலும் நீண்ட ஆயுளோடும் இருக்க ஆதார சுரூபமாக இருக்கிறது அப்போ இங்கே இருக்கிறவருடைய ஒவ்வொரு விஷயமே நம்ம எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கு அதனால் என்ன சொல்லார் பாபா இப்போ நம்ம ஒரே ராஜ்யம்னு இருக்கிறது ஒரே வழி அப்படின்னு இருக்கிறது ஒரே ராஜ்யமாக வருது ஞானம் குணம் சக்தியில் இப்போ நம்ம நிறைஞ்சிருக்கிறது அங்கே நிறைவான வாழ்க்கையை கொடுக்குது இங்கே தேகத்துலேருந்து நம்ம விடுபட்டு இருக்கோம் தேகத்தினுடைய ஈர்ப்புலேருந்து விலகி இருக்கோம் அங்கே நமக்கு உடலினுடைய ஆரோக்கியம் கிடைக்குது இங்கே அஷரீரி பயிற்சி செய்கிறோம் அஷரீரி நிலையில் நம்ம இருக்கோம் அங்கு நோயில்லாமல் நீண்ட ஆயுளோடு இருக்க அது ஆதார சுரூபமாக இருக்கிறது அஷரீரியாகும் நிலை நோயில்லாமல் நீண்ட ஆயுளோடு இருக்க சுரூபமாக இருக்கிறது இங்கே உள்ள கவலையற்ற மகாராஜா வாழ்க்கை அங்கே ஒவ்வொரு நொடியும் மனதின் மகிழ்ச்சிக்கு ஆனந்த வாழ்க்கைக்கு இந்த மனநிலையை பெறுவதன் ஆதாரத்தில் உருவாகுகின்றது ஒரு தந்தையை தவிர வேறு எவரும் இல்லை என்ற முயற்சி அங்கே சதா நிலையான அசையாத குறையாத தடையற்ற சாதனங்களை பெறுவதற்கு ஆதாரமாகுகின்றது இங்கு உள்ள மாப்தாதா மற்றும் தாய் தந்தை மற்றும் சகோதரன் சகோதரி என்ற சிறிய உலகம் அங்குள்ள சிறிய உலகத்திற்கு ஆதாரமாககின்றது இங்குள்ள பாப்தாதா அதாவது தாய் தந்தை மற்றும் சகோதரன் சகோதரி என்ற சிறிய உலகம் அங்குள்ள சிறிய உலகத்திற்கு ஆதாரமாகுகின்றது இங்குள்ள ஒரு தாய் தந்தையின் சம்பந்தத்தின் சம்ஸ்காரம் அங்கும் ஒரே உலகத்தின் உலக மகாராஜா மற்றும் உலக மகாராணியை தாய் தந்தையின் ரூபத்தில் அனுபவம் செய்கிறீர்கள் இங்குள்ள அன்பு நிறைந்த குடும்பத்தின் சம்ஸ்காரம் அங்கும் ராஜா அல்லது பிரஜையாக இருந்தாலும் பிரஜையும் தன்னை குடும்பத்தில் ஒருவராக நினைப்பார் குடும்பத்தில் சிநேகத்தின் நெருக்கம் இருக்கின்றது அங்கே அந்தஸ்து இருக்கின்றது ஆனால் அது சிநேகத்தின் அந்தஸ்தாக இருக்கும் கூச்சமோ பயமோ இருக்காது அதனால் வருங்கால சித்திரம் நீங்கள் தானே எதுவரை உயர்ந்த சித்திரமாக தயாராகி இருக்கிறீர்கள் என இந்த எல்லா விஷயங்களையும் உங்கள் சித்திரத்தில் சோதனை செய்யுங்கள் அல்லது இப்பொழுது வரை சித்திரத்தில் கோடுகளை வரைந்து கொண்டே இருக்கிறீர்களா நீங்கள் திறமை வாய்ந்த ஓவியர்கள் தானே ஒவ்வொருவரும் எதுவரை சித்திரத்தை தயார் செய்திருக்கிறீர்கள் என்பதைத்தான் பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார் இவர் இதை சரியாக செய்யவில்லை அதனால் இப்படி ஆகிவிட்டது என பிறர் மீது குறை சொல்ல முடியாது உங்கள் சித்திரத்தை நீங்களே உருவாக்க வேண்டும் மற்ற எல்லா பொருட்களும் பாப்தாதாவிடமிருந்து கிடைத்து கொண்டிருக்கின்றது அதில் எந்த குறையும் இல்லை தானே இங்கும் விளையாட்டு கற்பிக்கிறீர்கள் அதில் பொருட்களை வாங்கி குறித்ததை தயாரிக்கிறீர்கள் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பெறுவது செய்பவரை பொறுத்து இருக்கின்றது பெறுபவர் பெற மட்டும் முடியும் மற்றபடி திறந்த மார்க்கெட்டாக இருக்கின்றது இரண்டு பெற வேண்டும் அல்லது நான்கு பெற வேண்டும் என பாப்தாதா கணக்கு ஒன்றும் வைப்பதில்லை அதனால் மிக சிறந்த சித்திரத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் தானே நானே எதிர்கால பாக்கியத்தின் சித்திரமாக இருக்கிறேன் என எப்பொழுதும் தன்னை உணருங்கள் இப்படி புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியும் எடுத்து வையுங்கள் ஸ்னேகியாக இருப்பதால் ஒத்துழைப்பவராகவும் இருக்கிறீர்கள் மேலும் ஒத்துழைப்பவராக இருக்கும் காரணத்தினால் தந்தையின் உதவி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் கிடைக்கிறது அதற்காக சில ஆத்மாக்களுக்கு அதிக உதவியும் மற்ற சிலருக்கு குறைந்த உதவியும் கிடைக்கிறது என்பது கிடையாது தந்தையினுடைய உதவி எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரே மாதிரி தான் தந்தையின் உதவி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒன்றிற்கு கோடி மடங்காகவே கிடைக்கின்றது யாரெல்லாம் ஒத்துழைக்கும் ஆத்மாக்களோ அவர்கள் அனைவருக்கும் தந்தையின் உதவி எப்பொழுதும் கிடைக்கிறது மேலும் எதுவரை இருக்கிறாரோ அதுவரை கிடைத்து கொண்டே இருக்கும் எப்போது தந்தையின் உதவி இருக்கின்றதோ அப்பொழுது அந்த காரியம் முன்னரே நிறைவேறிவிட்டது அப்படி அனுபவம் செய்கிறீர்கள் தானே தந்தையினுடைய உதவியை நம்ம எடுத்து இருக்கும்போது அப்போ இந்த காரியம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு வெற்றிகரமா அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இருக்கும் அசா பாபசுல்லார் எப்பொழுது தந்தையின் உதவி இருக்கின்றதோ அப்பொழுது அந்த காரியம் முன்னரே நிறைவேறிவிட்டது அவ்வாறு அனுபவம் செய்கிறீர்கள் மேலும் செய்து கொண்டே இருங்கள் எந்த சிரமமும் கிடையாது ஏனென்றால் நீங்கள் பாக்கியத்தை பெற பாக்கியத்தை வழங்குபவரே ஆதாரமாக இருக்கின்றார் எங்கே பாக்கியம் இருக்குமோ வரதானம் இருக்குமோ அங்கே கடினம் என்பதே இருப்பதில்லை யாருடைய சித்திரம் மிக நன்றாக இருக்குமோ அவர் நிச்சயம் முதல் நம்பரில் வருவார் அதனால் அனைவரும் முதல் டிவிஷனில் வரக்கூடியவர்கள் தானே நம்பர் ஒன்னில் ஒருவர் மட்டுமே வருவார் ஆனால் முதல் டிவிஷனும் இருக்கிறது தானே எனவே எதில் வர வேண்டும் முதல் டிவிஷன் அனைவருக்காகவும் இருக்கிறது ஏதாவது கொஞ்சம் செய்வது நல்லது ஒருவர் பாரதவாசியாக இருந்தாலும் வெளிநாட்டவராக இருந்தாலும் பாப்தாதா அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கின்றார் ஏனென்றால் இப்பொழுது ரிசல்ட் இன்னும் வெளிவரவில்லை சில நேரம் நல்ல நல்ல குழந்தைகள் ரிசல்ட் வெளிவருவதற்கு முன்பாகவே அவுட் ஆகிவிடுகிறார்கள் தோல்வி அடைஞ்சிடுறாங்க அப்பொழுது அந்த இடம் கிடைக்கும் தானே எனவே யாரெல்லாம் பெற விரும்புகிறார்களோ லபசிலர் சில நேரத்தில் நல்ல நல்ல குழந்தைங்களா இருப்பாங்க திடீர்னு அவங்க அந்த இருந்து காணாமல் போயிடுவாங்க அப்போ அந்த இடம் காலியாக இருக்கும் எனவே யாரெல்லாம் பெற விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கின்றது பிறகு இப்போது இடம் தீர்ந்து விட்டது என்ற போர்டு போட்டு விடுவார்கள் ஹவுஸ்ஃபுல் அப்புறம் வந்துடும் அப்பொழுது சீட் அனைத்தும் நிறைந்துவிடும் எனவே நன்றாக பறந்து செல்லுங்கள் ஓடாதீர்கள் ஆனால் பறந்து செல்லுங்கள் ஓடுபவர்கள் கீழேயே இருந்து விடுவார்கள் பறப்பவர்கள் பறந்து சென்று விடுவார்கள் ஆனால் அதனால் பறந்து கொண்டே இருங்கள் பிறரையும் பறக்க வைத்து கொண்டே இருங்கள் நல்லது நாலாப்புறங்களிலும் உள்ள மிக உயர்ந்த பாக்கியத்தின் உயர்ந்த சித்திர சொரூப மகான் ஆத்மாக்களுக்கு சதா தன்னை உலகத்தின் ஆதாரமூர்த்திகளாக அனுபவம் செய்யும் ஆத்மாக்களுக்கு சதா தனது பிராப்தி சொரூப அனுபவங்கள் மூலமாக பிறருக்கும் பிராப்தி சொரூபத்தை அனுபவம் செய்ய வைக்கும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு சதா தந்தையின் ஸ்நேகம் மற்றும் உதவியின் கோடி மடங்கு அதிகாரத்தை பெறும் பூஜைக்குரிய பிராமணரிலிருந்து தேவதாவாக ஆகும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் பர்சனல் சந்திப்பு தந்தையின் கரம் எப்பொழுதும் நெற்றியில் இருக்கிறது என அனுபவம் செய்கிறீர்களா பாபாவுடைய கைகள் எப்போவுமே என் சிரம் மீது இருக்குது அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா உயர்ந்த வழியே அந்த கரம் அதாவது ஸ்ரீமத் பாபா நம்ம காமி காம் காமிச்சிருக்கக்கூடிய அந்த உயர்ந்த வழிதான் உயர்ந்த கரம் அதனால் எங்கே ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் கரம் அதாவது உயர்ந்த வழி இருக்கின்றதோ அங்கே உயர்ந்த வழியால் உயர்ந்த காரியம் தானாகவே நடக்கிறது சதா கரம் இருக்கும் நினைவால் சக்திசாலியாக ஆகி முன்னேறிக்கொண்டே இருங்கள் தந்தையின் கரம் எப்பொழுதும் முன்னேறி அனுபவத்தை சகஜமாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது எனவே இந்த உயர்ந்த பாக்கியத்தை ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் நினைவில் கொண்டு முன்னேறிக்கொண்டே இருங்கள் சதா கரம் இருந்தால் சதா வெற்றி இருக்கும் எப்பொழுதுமே பாபாவுடைய கரம் இருக்கும் பொழுது அவருடைய உயர்ந்த வழி நினைவில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு அடியிலும் அவருடைய உயர்ந்த வழியினுடைய கரம் இருக்கும் பொழுது சதா வெற்றி இருக்கும் ஒரு கேள்வி பதில் கேள்வி எப்பொழுதும் சகஜ யோகியாக இருப்பதற்கு சகஜ விதி என்ன பதில் தந்தையே உலகம் என்ற நினைவில் இருங்கள் அப்பொழுது சகஜ யோகியாக ஆகிவிடுவீர்கள் ஏனென்றால் உலகத்தின் மீதே முழு நாளும் புத்தி செல்கின்றது எப்பொழுது தந்தையே உலகமாக இருக்கின்றாரோ அப்பொழுது புத்தி எங்கே போகும் உலகத்திற்கே போகும் காட்டிற்கு ஒன்றும் போகாது எனவே தந்தையே உலகமாக ஆகிவிட்டால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள் ஈசி யோகிஸ் பாபா தான் என்னுடைய உலகம் அப்படிங்கும்போது ஈஸியான யோகியாகிடுவோம் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள் இல்லையென்றால் இங்கிருந்து புத்தியை அகற்ற வேண்டும் அதாவது இந்த உலகத்திலிருந்து புத்தியை அகற்றணும் அங்கிருந்து புத்தியை அகற்ற வேண்டும் இந்த விஷயத்திலிருந்து என்னுடைய புத்தியை விளக்கணும் அந்த விஷயத்திலிருந்து புத்தியை விளக்கணும் என முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும் சதா தந்தையின் அன்பில் மூழ்கி இருந்தால் அவரை மறக்க முடியாது நல்லது பாப் தாதாவோடு இரட்டை வெளிநாட்டு சகோதர சகோதரிகளின் சந்திப்பு இரட்டை வெளிநாட்டினரிடம் சேவையின் ஊக்க உற்சாகம் நன்றாக இருக்கின்றது அதனால் நன்றாக வளர்ச்சியும் அடைகிறீர்கள் வெளிநாட்டில் பதினான்கு ஆண்டுகளில் நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்கிறீர்கள் லௌக்கிக அலௌக்கிக இரண்டு காரியங்களையும் செய்து முன்னேறி கொண்டிருக்கின்றீர்கள் இரட்டை காரியத்தில் நேரத்தையும் செலவழிக்கிறீர்கள் லௌக்கிக அந்த ஜாப் வேலை அதுலேயும் வே நேரம் செலவழிக்கிறாங்க பாபாவுடைய சேவையிலையும் நேரத்தை கொடுக்குறாங்க அதனால்தான் பாபா இரட்டை காரியத்தில் நேரத்தை செலவழிக்கிறீர்கள் மேலும் புத்தியையும் சரீரத்தின் சக்தியையும் ஈடுபடுத்துகிறீர்கள் புத்தியின் அஸ் அதிசயமாக இருக்கிறது லௌகிக காரியத்தையும் செய்து கொண்டே சேவையில் முன்னேறி செல்வதும் தைரியமான வேலைங்கிறது லௌகிக்க வேலையை செய்கிறாங்க அதே நேரத்தில் சேவையில் முன்னேறிட்டு போகிறாங்க பாபா சிலர் இது தைரியமான வேலை அப்படிப்பட்ட தைரியசாலி குழந்தைகளுக்கு பாப்தாதா சதா ஒவ்வொரு அடியிலும் உதவி செய்பவராக இருக்கின்றார் எந்த அளவு தைரியமோ அந்த அளவு கோடி மடங்கு பாபா உதவி செய்பவராகவே இருக்கின்றார் அதனால் இரண்டு பாகங்களையும் செய்து முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் இதை பார்த்து பாப்தாதா சதா குழந்தைகள் மீது மகிழ்ச்சி அடைகின்றார் மாயாவிடமிருந்து முக்தி அடைந்து விட்டீர்கள் இல்லையா எப்பொழுது யோக யுக்தில் இருக்கின்றீர்களோ அதாவது நினைவில் மூழ்கியவராக இருக்கின்றீர்களோ அந்த அளவு மாயாவிடமிருந்து விடுபட்டு இருப்பீர்கள் யோக யுக்த் இல்லை என்றால் மாயாவிடமிருந்தும் விடுபட்டு இருக்க மாட்டீர்கள் மாயாவிற்கும் பிராமண ஆத்மா பிரியமானதாக இருக்கின்றது யார் பயில்வானாக இருப்பாரோ அவருக்கு பயில்வானோடு தான் மஜா வருகின்றது மாயா அவ்வளோ பயில்வானாக இருக்குது அப்போ அவருக்கு சமமாக பயில்வான் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்ககிட்ட தான் சண்டைக்கு வருது அதான் சொல்ல மாயாவிற்கு பிராமண ஆத்மா பிரியமானதாக இருக்கிறது யார் பயில்வானாக இருப்பாரோ அவருக்கு பயில்வானோடு தான் மஜா வருகிறது மாயாவும் சக்திசாலி நீங்களும் சர்வசக்திவானாக இருக்கிறீர்கள் எனவே மாயாவிற்கு சர்வசக்திவானோடு விளையாடுவது பிடித்திருக்கிறது இப்பொழுது நீங்கள் மாயாவை நல்லபடியாக அறிந்து கொண்டீர்கள் அது அவ்வப்பொழுது புது புது உருவத்தில் வருகிறது தந்தையை அறிந்து கொள்வது படைப்பை அறிந்து கொள்வது அது கூடவே சேர்ந்து பாபா என்ன சொல்லறோம் மூணாவதா மாயாவையும் அறிந்து கொள்வது ஞானம் நிறைந்திருப்பதன் அர்த்தமாகும் ஒருவேளை படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் மாயாவை அறியவில்லை என்றால் நீங்கள் ஞானம் நிறைந்தவராக இல்லை ஒருபோதும் எந்த விஷயத்திலும் உடல் பலவீனமாக ஆகலாம் காரியத்தின் சுமை அதிகமாகலாம் எனினும் மனதால் ஒரு பொழுதும் களைத்து போகக்கூடாது உடல் களைச்சு போகலாம் பாபா சுவர் காரியத்தினுடைய சுமை கூட அதிகம் ஆகலாம் ஆனால் மனதில் ஒரு பொழுதும் களைத்து போகக்கூடாது உடலின் களைப்பு மனதின் மகிழ்ச்சியால் முடிந்து போய்விடுகின்றது ஆனால் மனதின் களைப்பு சரீரத்தின் களைப்பையும் அதிகமாக்கி விடுகிறது மனம் ஒருபோதும் களைப்படையக்கூடாது எப்போது களைப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுது நொடியில் தந்தையின் வதனத்திற்கு வந்துவிடுங்கள் ஒருவேளை மனம் சோர்வடையும் பழக்கம் உங்களிடம் இருந்தால் அப்பொழுது பிராமண வாழ்க்கையில் ஊக்கம் உற்சாகத்தின் எந்த அனுபவம் ஏற்பட வேண்டுமோ அது ஏற்படாது மனம் சோர்வடையும் பழக்கம் உங்களிடம் இருந்தால் பிராமண வாழ்க்கையினுடைய ஊக்கம் உற்சாகத்தினுடைய எந்த ஒரு அனுபவம் ஏற்படணுமோ அது இருக்காது நடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நடத்துபவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற அனுபவமும் ஏற்படாமல் போயிடும் எப்போ மனசோர்விருந்தால் முயற்சி செய்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள் எப்பொழுது முயற்சி அதாவது கடின முயற்சியினுடைய ஒரு அனுபவம் ஏற்படுகிறதோ அப்பொழுது களைப்பும் ஏற்படும் எனவே செய்ய வைப்பவர் செய்ய வைக்கின்றார் நடத்துபவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள் நேரத்திற்கும் சக்திக்கும் தக்கபடி சேவை செய்து கொண்டே செல்லுங்கள் சேவை ஒருபொழுதும் நிற்க முடியாது இன்று இல்லையென்றாலும் நாளை நடந்தே தீரும் உண்மையான உள்ளத்தோடு உள்ளத்தின் அன்போடு எவ்வளவு சேவை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்கிறீர்கள் அதனால் இவ்வளவு காரியம் செய்தீர்கள் இவ்வளவு செய்யவில்லை என தந்தை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டார் சபாஷ் சொல்வார் அதனால் பாபா என்ன சொல்லார் எவ்வளவு செஞ்சீங்க இவ்வளோ செஞ்சீங்களா அவ்வளோ சேவை செஞ்சீங்களாங்கிறத அவர் பார்க்குறது இல்லையா எவ்வளவு உள்ளத்தின் அன்போடு செய்தீர்கள் இப்போ வாபா சபாஷ் சொல்கிறார் நேரப்படி சக்திக்கு தக்கபடி உண்மையான உள்ளத்தோடு சேவை செய்கிறீர்கள் அதனால் உண்மையான உள்ளத்தின் மீது பிரபு அதாவது தந்தை திருப்தி அடைகின்றார் அதனால் உங்கள் காரியத்தில் ஏதாவது நின்று விட்டாலும் பாபா எங்கிருந்தாவது அதை பூர்த்தி செய்து விடுவார் எந்த சேவை எந்த நேரம் நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டே இருக்கும் நிறுத்த முடியாது ஏதாவது ஒரு ஆத்மாவை டச் செய்து பாப்தாதா தமது குழந்தைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வைப்பார் நிற்கவே நிற்காது அது தானாக நடக்கும் சேவா இப்போ பாபா சொல்லார் ஏதாவது ஒரு ஆத்மாவை டச் பண்ணி தாதா தனது குழந்தைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வைப்பார் யோகி குழந்தைகளுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் நேரப்படி கிடைத்து கொண்டே இருக்கிறது ஆனால் யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பாபா எவர் மூலமாவது வந்து ஒத்துழைப்பை கொடுக்க வச்சிடுவார் அந்த குழந்தைக்கு எந்த குழந்தைக்கு யாருக்கு அது கிடைக்கும் எல்லா விதமான ஒத்துழைப்பும் உண்மையான உள்ளமுடைய உண்மையான சேவாதாரிக்கு கிடைக்கும் அதனால் எல்லோரும் உண்மையான சேவாதாரி குழந்தைகள் தானே பிரபு நம்மோடு திருப்தியாக இருக்கின்றார் அந்த இறைவன் நம்மோடு திருப்தியாக இருக்கின்றார் என்ற அனுபவம் செய்கிறீர்கள்தானே நல்லது இன்றைய வரதானம் பாபா இன்னைக்கு வெற்றி மூர்த்தி ஆகுகங்கிற வரம் கொடுக்கிறார் வெற்றி மூர்த்தியாக நம்ம ஆகிறதுக்கு இன்றைக்கி என்ன ஒரு யுக்தி பாபா சொல்கிறாரு வாங்க கேட்போம் வரதானம் ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி இருந்து சதா உயரும் கலையை அனுபவம் செய்யும் வெற்றி மூர்த்தி ஆகுக ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி இருந்து சதா உயரும் கலையை அனுபவம் செய்யும் வெற்றி மூர்த்தி ஆகுக அதனுடைய விளக்கம் ஒரு தந்தையின் மீது வைக்கும் மாறாத அன்பே சேவைக்கும் தனது உயரும் கலையின் வெற்றிக்கும் முக்கிய ஆதாரமாக இருக்கிறது தந்தையை தவிர வேறு எதுவும் தெரியக்கூடாது எண்ணத்திலும் பாபா சொல்லிலும் பாபா செயலிலும் தந்தையின் துணை அவ்வாறு அன்பில் கலந்த ஆத்மா ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த சிநேகமான வார்த்தை மற்ற ஆத்மாவை அன்பில் கட்டி வைக்கின்றது அப்படிப்பட்ட அன்பில் கலந்த ஆத்மாவிற்கு ஒரு பாபா என்ற வார்த்தையே மந்திரத்தின் வேலை செய்கின்றது ஒரு மேஜிக்னுடைய வேலை செய்து அவர் ஆன்மீக மந்திரவாதி ஆகிவிடுகின்றார் ஸ்பிரிச்சுவல் மெஜிஷியன் ஆகிடுறார் என்ன சொன்னார் பாபா அன்பில் கலந்த ஆத்மாவிற்கு ஒரு பாபா என்ற வார்த்தையே மேஜிக்னுடைய வேலை செய்கின்றது அவர் ஆன்மீக மந்திரவாதி ஆகிவிடுகின்றார் ஸ்லோகன் யார் உள்நோக்கு முகமாக ஆகி லைட் மைட் ரூபத்தில் நிலையாக இருக்கின்றாரோ அவரே யோகி ஆத்மா யார் உள்நோக்கு முகமாக ஆகி லைட் மைட் ரூபத்தில் நிலையாக இருக்கின்றாரோ அவரே யோகி ஆத்மா ஓம் சாந்தி